ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு மைண்ட் கேமிங் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து பப்ஜியில் வந்து யூசியை வந்து பை பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆஃப்டர் பேன் வந்து நம்ம வந்து யூசியை பை பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டமாக ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பப்ஜியை போர்ட்டலையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வந்து சம் அதர் வெப்சைட்லேயும் வந்து நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோமா, அதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி பை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நான் வந்து மேஜராக ரெண்டு வெப்சைட் வந்து எடுத்து வச்சுருக்கேன், ஜிஎம் அண்டு மிடாஸ் பை. ஸோ இந்த ரெண்டு வெப்சைட் மூலிமா நம்ம வந்து யூசியை வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து சிஏஜிஎம்மில் வந்து ஆப் மூலிமாவும் நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். தென் ஒரு போர்ட்டல், அதாவது வெப் போர்ட்டல் மூலிமாவும் நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே மிடாஸ் பை மூலிமா எப்படி பை பண்ணுறதுன்னு முதல் பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது சிஜிஎம் ஆப் போர்ட்டல் மூலிமா எப்படி பை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மிடாஸ் பையில் வந்து ஃபஸ்ட்டு வந்து யூபிஐ பின், நம்ம வந்து யூபிஐ ஐடி கொடுத்து நம்ம வந்து பை பண்ணுறது ஆப்ஷன்ஸ்லாம் இருந்தது. ஸோ இப்போ வந்து பப்ஜி வந்து பேன் பண்ணனால அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கூகுள் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஒன்லி கார்டை யூஸ் பண்ணி பை பண்ணலாம். அதர்வைஸ் லசர் கோல்டு அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் வந்து லாகின் பண்ணி, ஸோ லசர் கோல்டு பை பண்ணி அது மூலிமாவும் பை பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டாக வந்து நம்ம மிடாஸ் பையில் இருக்கிறது எப்படி வந்து நம்ம பை பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வந்து மிடாஸ் பை அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணிட்டேன் அப்படின்னா மிடாஸ் பை வந்து ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோடனே பாருங்கள் மிடாஸ் பை போர்ட்டல் வந்து எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து மூணு டைப் ஆஃப் யூசி பை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ யூசியாக அன்னோன் கேஷாக வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ சீசன் 15 ராயல் பாஸே வந்து இங்கே டைரெக்டாக பை பண்ணிக்கலாம். தென் ஈலைட் பாஸோட சேர்த்து வேணும்னா ஈலைட் பாஸும் உங்களுக்கு வந்து சேர்த்து வந்து பை பண்ணிக்க முடியும். எனக்கு தேவையானது வந்து அன்னோன் கேஷ் தான். ஸோ அதனால் வந்து அன்னோன் கேஷை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராயல் பாஸில் வந்து 70 யூசி வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க நம்மளுக்கு. ஸோ 70 யூசி வந்து இதில் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. நம்ம வந்து டேரெக்டாக அதில் பை பண்ணோம்னா 60 யூசி தான் வரும், இங்கே 70 யூசி எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அன்னோன் கேஷ் வந்து நம்மளுக்கு தேவை. ஸோ அன்னோன் கேஷை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அன்னோன் கேஷை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்களா இங்கே வந்து என்னோடய ஐடி கொடுத்துருக்கு. தென் அதுக்கப்புறம் கீழே வந்து என்னோடய ப்ரொஃபைல் நேம் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மயன் ஒயிட்டே. ஸோ இங்கே வந்து பேமெண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பேமெண்ட் மெத்தட் வந்து கார்டு இருக்குது, ரசார் கோல்டு பின் இருக்குது, ஸோ ரசார் கோல்டு இருக்குது. ஸோ இந்த மூணு ஆப்ஷன் இருக்குது. இந்த பேமெண்ட் ஆப்ஷனை நம்ம வந்து அப்புறமேட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம யூசி என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ யூசியில் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 60+3 யூசி இருக்குது, 300+40 யூசி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வேரியஸ் யூசி இருக்குது. நம்மளுக்கு என்ன யூசி, எவ்வளோ யூசி வேணுமோ அந்த யூசியை நம்ம கிளிக் பண்ணி நம்ம பை பண்ணிக்க முடியும். இதில் வந்து 60 யூசி கொடுக்கலாமா? ஸோ இங்கே வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம 600 யூசி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். சும்மா வந்து நம்ம பை பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஒரு போர்ட்டல் இருக்குது. ஸோ அதை எப்படி பை பண்ணுறதுன்னு மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ 600 யூசியை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து கார்டு மூலிமா நீங்கள் பை பண்ணணும்னா கார்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கார்டு கிளிக் பண்ணிவிட்டு கீழே விசா கார்டு, மாஸ்டர் கார்டு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இன்டர்நேஷ்னல், ஸோ இதில் இன்டர்நேஷ்னல் கார்டு தான் உங்களுக்கு. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் கார்டில் ஏதாவது ஒன்று இருந்தது அப்படின்னா நீங்கள் அது கொடுத்து பை பண்ணிக்க முடியும். அதர்வைஸ் நம்ம வந்து ரசார் கோல்டு ஆர் ரசார் கோல்டு பின், இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஸோ ரசார் கோல்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவாங்க, நான் ரசார் கோல்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு பே நவ் கொடுத்தீங்க அப்படின்னா டைரெக்டாக போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ டைரெக்டாக போர்ட்டல் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து ரசார் கோல்டு அண்டு சில்வர் காயின்ஸை வந்து உங்களால் பை பண்ணிக்க முடியும். ஸோ ரசார் கோல்டு அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களே வெப்சைட்டில் வந்து கோல்டு அண்ட் சில்வர் காயின் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதில் எவ்வளோ காயின் உங்களுக்கு வேணுமோ அந்த காயினை ப்ரொவைட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த காயின் மூலிமா நீங்கள் வந்து சில பர்ச்சேஸும் பண்ண முடியும். ஸோ இங்கே இருக்கிற மிடாஸ் பையில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தடுன்னு இருக்குது. ஸோ இந்த சைடில் வந்து நம்மளுக்கு அதுக்கான பேமெண்ட் செட்டப் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து 72.59 வந்து கோல்டு காயின் வேணும். இப்போ என்கிட்ட ஒரு காயின் கூட இல்லை. இப்போ வந்து நான் செட்டப் நவ் கொடுக்குறேன். ஸோ செட்டப் நவ் கொடுத்துட்டேன் அப்படின்னா வந்து எனக்கு வந்து டைரெக்டாக வந்து ரசாக் ஐடி வந்து போர்ட்டல் ஆகும். ஸோ ரசாக் ஐடி வந்து நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்ன ஐடி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த ஐடியை வந்து இதில் கொடுத்து லாகின் பண்ணிக்கணும். இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஐடி எதுவும் க்ரியேட் பண்ணலைன்னா க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஐடி க்ரியேட் பண்ணி ஆக்டிவேஷன் ஆகிறதுக்கு ஒன் டே ஆகும். ஸோ ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு
உங்களோட மெயிலை வந்து வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லும். ஸோ மெயிலை வெரிஃபிகேஷன் பண்ண சொல்கிறதுக்கு சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டு போயிட்டு அதில் இருக்க கோடை வந்து இதில் வந்து கொண்டு வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணணும். ஸோ டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது டிஸ்பிளே ஆகும், சாரி அது வந்து வெரிஃபிகேஷன் ஆகும். ஸோ இப்போ வந்து என்னோடய ஜிமெயில் அக்கௌண்ட்டை நான் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஜிமெயில் அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ அதில் வந்து கோடு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ 8 8 9 5 8 4. ஸோ இதை வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இது கொடுத்த உடனே வந்து ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷன் இமெயில் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்ததாக இருக்கிறது அத்தன்டிகேட்டர் ஆப் மூலிமா வந்து வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லியது. ஸோ 2-step அத்தன்டிகேஷன் தானே. ஸோ இதில் வந்து எல்லா வெரிஃபிகேஷனும் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து பை பண்ண முடியும். ஸோ இப்போ செகண்ட் வெரிஃபிகேஷன் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து செகண்ட் வெரிஃபிகேஷன் வந்தீங்கன்னா அத்தன்டிகேட்டர் ஆப் மூலிமா நம்ம பண்ணணும். ஸோ என்னென்ன ஆப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் அத்தன்டிகேட்டர் இருக்குது, ஸோ டியோ அத்தன்டிகேட்டர் சாரி டியோ மொபைல் இருக்குது, ஸோ ஆத்தி அத்தன்டிகேட்டர் இருக்குது, ஸோ ஆத்தி ஆப் இருக்குது, ஸோ தென் மைக்ரோசாஃப்ட் அத்தன்டிகேட்டர் ஆப். ஸோ இதில் ஏதாவது ஒரு ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டவுன்லோட் பண்ண ஆப்பை வந்து இதில் நீங்கள் இது க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கோடு வரும். ஸோ அத்தன்டிகேட்டர் கோடு ஒன்று வரும். ஸோ இது வந்து உங்களோட டிவைஸ் எந்த டிவைஸ்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கோடு வரும். அந்த கோடு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடை வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். ஸோ 008374 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ என்னோடய மொபைலுக்கு ஸ்கேன் பண்ணும்போது வந்த கோடு. ஸோ அந்த கோடை வந்து நான் கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து பேக்கப் கோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது வந்து இன்கேஸ் வந்து உங்களோட இது வந்து லாக் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து டைரெக்டாக வந்து அந்த அத்தன்டிகேட்டர் ஆப்பில் இருக்க கோடு வந்து லாக் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கோடுக்கு பதிலாக இந்த கோடை கொடுத்துக்கலாம் நீங்கள். ஓகேவா, இது வந்து பேக்கப் கோடு, இது வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன் நான். ஸோ இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ரெண்டு செட்டப் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. இப்போ ரீலோட் நவ் அப்படின்னு நான் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தடுக்கு எனக்கு வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது. ஸோ இதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு பாருங்களேன். ஸோ இதில் வந்து பேபால் இருக்குது, தென் பேடிஎம் இருக்குது, யூபிஐ இருக்குது, தென் விசா அந்த மாஸ்டர் கார்டு இருக்கும் பாருங்கள், கீழே இருக்கும் பாருங்கள், சொல்லிடுங்க ஒரு நிமிஷம் ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ விசா அண்ட் மாஸ்டர் கார்டு இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த இதுனாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்தியன் ஸ்டாண்டர்டில் வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது பேபால், பேடிஎம், தென் யூபிஐ யூஸ் பண்ணுறோம். தென் விசா அண்ட் மாஸ்டர் கார்டு டெபிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து யூபிஐ நான் கொடுக்கணும். ஸோ யூபிஐ கொடுத்துட்டேன் அப்படின்னா டைரெக்டாக எனக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் லோட் பண்ணணும் அப்படிங்கிறது கேட்குது. ஸோ எனக்கு வந்து 73 ரூபா லோட் பண்ணால் போதும். ஸோ 73 நான் கொடுக்குறேன். ஸோ 73 கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து 72.59 73 கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு மேலே எங்களுக்கு எவ்வளோ பை பண்ணுறீங்களோ நீங்கள் அதுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து எந்த எரரும் வராது. ஸோ எனக்கு வந்து இப்போ வந்து யூபிஐ வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ யூபிஐ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இங்கே பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட மெயில் ஐடி வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணணும். ஸோ மெயில் ஐடி வந்து என்ன மெயில் ஐடி கொடுக்க போகிறீங்களோ அந்த மெயில் ஐடி வந்து நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ உங்களோட மெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு ரிசிப்ட் வரும். தென் அதுக்கப்புறம் உங்களோட நேம். ஸோ உங்களோட நேம் வந்து பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதே நேமை கொடுத்துக்கோங்க. ஓகேவா. ஸோ அடுத்ததாக வந்து பேன் கார்டோட நம்பர். ஸோ பேன் கார்டுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர். ஸோ இதை வந்து நீங்கள் கவர்மெண்ட்டு அப்ளை பண்ணி கவர்மெண்ட்லேருந்து வாங்குறது இந்த நம்பரை வந்து நமக்கு கொடுத்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு எல்லா ட்ரான்சேக்ஷனும் நடக்கும். இப்போ எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க அந்த மாதிரி. ஸோ என்னோட பேன் கார்டு நம்பரை வந்து நான் இங்கே டைப் பண்ணிக்கிறேன் நான். ஓகே. ஸோ அடுத்ததாக வந்து ஸ்ட்ரீட்டு நேமு. ஜஸ்ட் உங்களோட சீட்டு நேம் அட்ரஸ் சும்மா டைப் பண்ணுங்கள், நீங்கள் ஒன்றும் ப்ராப்ளம்லாம் கிடையாது, இது அவ்வளோ வெரிஃபிகேஷன்லாம் கிடையாது எதுவும். ஸோ அடுத்ததாக கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ கண்டினியூ கொடுத்த உடனே எனக்கு வந்து இந்த போர்ட்டல் வந்து எங்கே ப்ரொஜெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, யூபிஐ யூஸ் பண்ணி பை பண்ணுற ஏதாவது ஒரு போர்ட்டலுக்கு வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ இதில் வந்து யூபிஐ செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ உங்களோட யூபிஐ ஐடியை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த யூபிஐ ஐடி வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே, யூபிஐ ஐடி ஆப். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஸ் இருக்குதுன்னு. ஸோ அந்த ஆப் மூலியமாகவே வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு அக்கௌண்ட் செட்டிங்கில் உள்ளே உங்களோட பேங்க் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த பேங்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூபிஐ ஐடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஐடியை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். ஸோ என்னோடய ஐடி வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோன் நம்பர் தான் வந்து என்னோடய ஐடி 10044711@paytm கொடுக்குறேன் நான். ஸோ வெரிஃபை நான் கொடுக்குறேன். ஸோ வெரிஃபைன்னு நம்ம கொடுக்கும் போது நம்மளோட வெரிஃபிகேஷன் வந்து நம்மளோட ஃபோனில் வந்து பேடிஎம் ஆப்பில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ பேடிஎம் ஆப்பில் வந்து டிஸ்பிளே ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேடிஎம் ஆப்பை ஓப்பன் பண்ணி அதில் வந்து
பே நவ் அப்படின்னு கொடுத்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ பே நவ் கொடுத்து ஸோ எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை பே பண்ணிடுங்க. ஸோ உங்களோட பின் இருக்கும். ஸோ யூபிஐ பின் எவ்வளோ வேணுமோ அந்த சாரி யூபிஐ பின் என்ன செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த பின்னை வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே வந்து இது கன்ஃபர்மேஷன் ஆகி உங்களுக்கு எவ்வளோ யூஸ் பை பண்ணீங்களோ அந்த யூசி வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும். ஸோ இதில் மிடஸ் பைல நீங்கள் பை பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஸோ ரொம்ப சீக்கிரமாகவும் யூசி வந்து உங்களுக்கு கெட் ஆயிரும். ஸோ இதில் வந்து நீங்கள் பை பண்ணோடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பேமெண்ட் கம்ப்ளீட்டடுன்னு இருக்கு இல்லையா. ஸோ இதை கிளிக் பண்ணால் மட்டும் போதும் ஸோ டைரெக்டாக உங்களுக்கு பை ஆயிரும். ஸோ இதை வந்து நான் கேன்சல் பண்ணிக்கிறேன், எனக்கு இது தேவையில்லை. ஸோ அதனால் கேன்சல் கொடுத்துட்டேன். ஸோ கேன்சல் கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துக்கிறேன் நான். ஓகே, தென் பேமெண்ட் வந்து பேக் கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம மிடஸ் பை மூலமா பை பண்ணுற ஆப்ஷன்ஸ். ஸோ இது வந்து பேனுக்கு அப்புறம் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். ஸோ பேனுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து இதில் யூபிஐ ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததான் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சிஜிஎம் பப்ஜி அப்படின்னு டைப். ஸோ சிஜிஎம் பப்ஜி வெப்சைட் மூலமா எப்படி பை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே இருக்கிற ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு வந்து பார்த்தேன் அப்படின்னா ஸோ எனக்கு வந்து சிஜிஎம் பப்ஜியில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கோ அதை வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் எவ்வளோ யூசி இருக்கோ அந்த யூசியை ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ எவ்வளோ யூசினா என்னென்ன ஆஃபர் அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஆஃபர் வேணுமோ அதை வந்து இது மூலம் இதுலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சைன்இன் பண்ணணும். ஸோ சைன்இன் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு எப்படி அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ இங்கே வந்து சைன்இன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் எதுவும் அக்கௌண்ட் எதுவும் முன்னாடி வச்சுருக்கல அப்படின்னா ஃபேஸ்புக் மூலியமாகவோ இல்லை கூகுள் அக்கௌண்ட் மூலியமாகவோ நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்க முடியும். ஸோ கூகுள் அக்கௌண்ட் மூலியமா ஃபேஸ்புக் மூலியமாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி என் அக்கௌண்ட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த அக்கௌண்ட்டை கொடுத்து சைன்இன் கொடுக்குறேன். ஸோ சைன்இன் கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து நம்மளோட அக்கௌண்ட்டுக்கானது நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது கைஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நான் செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பார்க்குறேன். பாருங்கள், எனக்கு ஒரு 124. ஓகே, 77 சியா வேண்டாம். இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன்ஸும் இருக்குது கைஸ். இது அந்த ஆப்ஷன்ஸையும் பார்க்கலாம் நம்ம. ஸோ அது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு ருபீஸ் கொடுக்காம வேறு ஏதாவது இந்தோனேஷியாவிலேயோ இல்லை வந்து வேறு ஏதாவது ரஷ்யா மணிலேயோ இல்லை வந்து அமெரிக்கன் டாலர்லேயோ ஏதோ காட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்தியன் மணியில் சேஞ்ச் பண்ணி வைக்கணும் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நம்ம ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா. ஸோ ப்ரொஃபைல் பக்கத்தில் வந்து சின்னதாக வந்து INR இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு விண்டோ பாப்பப் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கண்ட்ரியோ அந்த கண்ட்ரி நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் செட்டிங் நீங்கள் கொடுக்கணும். ஸோ சேவ் செட்டிங் கொடுத்தா தான் ஸோ உங்களோட இந்தியன் மணியில் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதில் வந்து என்ன கேஷ் நம்மளுக்கு வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எது செலக்ட் பண்ணிக்கலாம், எனக்கு வந்து 152 UC ஓகே நினைக்கிறேன் நானே. ஸோ 152 UC கொடுக்குறேன். ஸோ 152 UC கொடுத்துட்டு நீங்கள் வந்து பிளேயர் ஐடி வந்து நம்மளுக்கு கொடுக்கணுங்க. ஓகேவா? ஸோ பிளேயர் ஐடி நமக்கு என்ன ஐடி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ எந்த பிளேயருக்கு நீங்கள் பை பண்ணுறீங்களோ அந்த ஐடியை வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ஐடிக்கு தான் பை பண்ண போகிறேன். ஸோ அதனால் என்னோடய ஃப்ரெண்டோட ஐடியை வந்து இங்கே வந்து நான் கொடுக்குறேன். ஸோ ஓகே, ஸோ ஃப்ரெண்டோட ஐடியை கொடுத்தாச்சு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பைனோ. ஸோ பைனோ எங்கே இருக்குது? ஸோ மேலே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பைனோவை கொடுங்க. சாரி, திஸ் ப்ராடக்ட் இஸ் கரண்ட்லி நாட் அவைலபிள் ஃபார் ஓகே யுவர் ரீஜன் வருது. ஸோ நம்ம வந்து இந்த ஆஃபர் இல்லையோ அகெயின் கொடுத்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி வந்து குளோபல் வெர்ஷன் இல்லை. ஸோ இது வந்து நம்மளோட ரீஜியனுக்கான வெர்ஷன் இல்லை. ஸோ கீழே வந்து குளோபல் வெர்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து டைரெக்டாக வந்து குளோபல் வெர்ஷன் ஓப்பன் ஆகிரும். நம்ம யூஸ் பண்ணுறது பப்ஜி குளோபல் வெர்ஷன் தானே. ஸோ நார்த் கொரியன் வெர்ஷனோ இல்லை வேறு சைனீஸ் வெர்ஷனோ நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த அக்கௌண்ட்டோட ஐடி போட்டால் தான் நம்மளுக்கு வந்து கிரெடிட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஐடி வந்து இந்த ஐடியை கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து எனக்கு என்ன யூசி பை பண்ணணும்? ஓகே, 235 ருபீஸ்க்கான யூசி வந்து நம்ம பை பண்ணலாம். ஸோ பை கொடுக்குறேன். ஸோ பை கொடுத்தோன்னு பாருங்கள், எனக்கு வந்து பேமெண்ட் செக் அவுட் பேஜ் வந்துருச்சு. ஸோ செக்அப் பேஜில் என்ன செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி யூசி. ஸோ பப்ஜி மொபைல் யூசி குளோபல் வெர்ஷன் ஓகேவா?
ஸோ ஓகே அதை செக் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுங்க ஓகேவா. ஸோ செக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு வந்து ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா வந்து செக்கோட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ செக்கோட்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளால் பே பண்ணிக்க முடியும். ஸோ செக்அவுட் கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா சிஜிஎம் பே போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து மூணு மெத்தடில் நம்ம வந்து பே பண்ணிக்கலாம் காய்ஸ். ஸோ இதில் வந்து சிஜிஎம் கிரெடிட் மூலமாக பே பண்ணிக்கலாம், ஆன்லைன் பேமெண்ட் பண்ணலாம், தென் ஆன்லைன் பேங்கிங் அதாவது நெட் பேங்கிங் மூலமாக பண்ணலாம். ஸோ நெட் பேங்கிங் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நம்ம ஆன்லைன் பேமெண்ட்டும் சிஜிஎம் கிரெடிட் மூலமாக எப்படி பே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ சிஜிஎம் கிரெடிட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒவ்வொரு பப்ஜி இலைட் பாஸ் வாங்கும் போதும் சரி யூசி வாங்கும் போதும் உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் ஏறிக்கிட்டே போகும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து காசு கொடுத்து கிரெடிட் ஸ்கோரை வந்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த கிரெடிட் ஸ்கோர் வந்து யூஸ் பண்ணி இங்கே வந்து பை பண்ணுறீங்களான்னு கேட்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒருக்கு தான் பை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என்கிட்ட எந்த கிரெடிட் ஸ்கோரும் இல்லை, அதனால தான் ஜீரோன்னு காட்டுது. ஸோ இங்கே வந்து ஆன்லைன் பேமெண்ட்டில் வந்து நம்மளுக்கு என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேடிஎம் கொடுத்துருக்காங்க, ஃபோன்பே இருக்குது, மற்றதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ பேடிஎம் ஃபோன்பே தான் எல்லோரும் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ பேடிஎம் ஃபோன்பேயில் ஏதாவது ஒரு ஆப். ஸோ எனக்கு கன்வீனியன்ட் வந்து பேடிஎம் தான். ஸோ ஏன்னா பேடிஎம் ஐடியை தான் நான் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் பேடிஎம் கொடுத்துக்கிறேன். ஸோ பேடிஎம் கொடுத்துட்டு நம்ம வந்து பேனவ் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபோன்பே யூஸ் பண்ணிங்கன்னா ஃபோன்பே கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ பேனவ் கொடுத்த உடனே நம்மளுக்கு பேடிஎம்மோட வெரிஃபிகேஷன் போர்ட்டலுக்கு வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மிடாஸ் பையில் வந்து கொடுத்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி உங்களோட இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக நீங்கள் கொடுக்கணும். ஸோ மாடசாமி விஜயன், ஸோ நேம் என்னது, என்னோடய பேன் நம்பரை நான் கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு ஸோ அட்ரஸை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ அட்ரஸை ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ கண்டினியூ கொடுத்த உடனே எனக்கு வந்து அடுத்ததாக வந்து டைரெக்டாக போர்ட்டல் எங்கே இதாகும்னு பார்த்தீங்கன்னா பேடிஎம்மோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து போர்ட்டல் ஆகுது. ஸோ பேடிஎம்மோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து என்னோடய ஐடி, பேடிஎம் ஐடியை வந்து நான் கொடுக்கணும். ஸோ அதர்வைஸ் நீங்கள் வந்து பேடிஎம்மோட மொபைல் நம்பரை கொடுக்கணும் ஓகேவா. ஸோ என்னோடய மொபைல் நம்பரை நான் கொடுக்குறேன். ஸோ என்னோடய மொபைல் நம்பரை நான் கொடுத்துட்டேன். ஸோ ப்ரொசீட் கொடுக்கும்போது என்னோடய மொபைல் நம்பர் அதாவது நம்மளோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை வந்து நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். ஸோ அந்த ஓடிபி என்னங்கிறத பார்க்கவா. ஸோ பார்த்துட்டு ஓடிபியை கொடுக்குறேன் நான். ஓகே அந்த ஓடிபியை கொடுத்துட்டு வெரிஃபை கொடுக்குறேன். ஸோ வெரிஃபை கொடுத்த உடனே எனக்கு வந்து பேடிஎம்மில் என்னென்ன பேமெண்ட் மெத்தட்ஸ் அவைலபிள் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கணும் அதை வந்து டிஸ்பிளே ஆகும். இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுல்லாக ஃபஸ்ட்டிலேருந்து பேடிஎம்மில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பேடிஎம் பேலன்ஸ் இருக்குது. ஸோ பேடிஎம்மில் வேலட் பேலன்ஸு, ஸோ பேடிஎம் பேமெண்ட் பேங்க் இருக்கு இல்லையா, ஸோ அதோட பேலன்ஸு. ஸோ ரெண்டுமே ஜீரோ தான் எனக்கு இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்ன கார்டு இருக்கோ அந்த கார்டெல்லாம் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் யூஸ் பண்ண போகிறது இந்தியன் டெபிட் கார்டை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த டெபிட் கார்டை வந்து முன்னாடியே ஆட் பண்ணி வைக்கணும். ஸோ ஆட் பண்ணி வச்சுட்டு ஸோ அதுக்கு பின்னாடி வந்து சிவிவி நம்பர்னு இருக்கும், அந்த நம்பரை டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிவிட்டு ஆட் மணி ஓகேவா. ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி கேட்கும். ஓகே எத்தனை வெரிஃபிகேஷனு அப்பா. ஓகே ஓடிபி வரப்போகுது. ஸோ ஓடிபி வந்தோடனே ஓகே ஓடிபி வந்துடுச்சு, அதை டைப் பண்ணலாம். ஸோ ஓடிபி டைப் பண்ணுறோம். ஸோ டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறோம். ஸோ சப்மிட் கொடுத்த உடனே நம்மளுக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாகிடும். ஓகே பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு பே பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ரிசிப்ட் ஓகேவா. பேடிஎம் பேமெண்ட் சக்ஸஸ் அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ இது என்னோடய ஆர்டர் ரிசிப்ட் இது. ஸோ எனக்கு பேமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேக் டு cgm.com. ஓகே நம்மளோட cgm.com-க்கே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம 235 ருபீஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து சென்டிங்னு வந்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த சென்டிங் ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும். ஸோ அமௌண்ட் மீன்ஸ் யூசி வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆயிரும். ஸோ இந்த சென்டிங் சுற்றுற வரைக்கும் நம்மளுக்கு கிரெடிட் ஆகாது. ஸோ இதில் ஏதாவது எரர் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இங்கே கீழே வந்து சூஸ் ஃபைல்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அந்த சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணி அந்த இமேஜ் என்ன எரர் வந்திருக்கோ அந்த இமேஜை அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை டைப் பண்ணியும் உங்களோட கம்ப்ளைண்ட்டை வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் போர்ட்டல் மூலிமா நம்ம பை பண்ணுற ஆப்ஷன் கைஸ். ஸோ இப்போ வந்து நம்ம போர்ட்டல் மூலிமா பை பண்ணிட்டோம். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம பண்ணுறது வந்து
மொபைல் ஆப் மூலிமா எப்படி பை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆப் மூலிமா பார்க்குறது பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், சிஜிஎம் ஆப் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அந்த ஆப்பை வந்து நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னே, ஸோ நம்மளுக்கு வெப்சைட்டில் டிஸ்பிளே ஆன அதே ஆப்ஷன் தான் இங்கேயும் டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் சர்ச் பட்டன். ஸோ சர்ச் பட்டனில் போயிட்டு ஜஸ்ட் பப்ஜின்னு வந்து சர்ச் பண்ணுறோம். ஸோ பப்ஜின்னு சர்ச் பண்ணும்போது நீங்கள் வந்து பப்ஜி பிசி வந்து தனியாக இருக்கும், உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பிசி, ஓகேங்களா. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது பிசி. ஸோ ரைட் சைடில் வந்து பப்ஜி மொபைல் யூசி குளோபல் ப்ரீபெய்ட் கோடுன்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ அந்த பப்ஜி மொபைல் யூசி குளோபல் ப்ரீபெய்ட் கோடை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து அந்த கோடு வந்து பை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து காட்டுவாங்க. ஸோ கோடு வந்து வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து என்னென்ன கோடெல்லாம் யூஸ் கோடுன்னு வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த கோடை வந்து நம்ம பை பண்ணிவிட்டு இதை கொண்டு போய் நம்ம ரீடீம் பண்ணணும். எதில் ரீடீம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிடாஸ் பையில் வந்து நம்ம ரீடீம் பண்ணணும், ஓகேவா. ஸோ இது வந்து ரொம்ப குயிக்காகவே ஆகும். நீங்கள் வந்து போர்ட்டல் மூலிமா பண்ணிங்க பார்த்தீங்களா. ஸோ போர்ட்டல் மூலிமா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் டிலே 1 or 2 hours வந்து உங்களுக்கு டைம் எடுத்துக்கிடும். பட் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப குயிக்காகவே உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும். ஸோ மிடாஸ் பையில் கொடுத்து ரீடீம் கொடுத்தீங்கன்னா மறு செகண்டில் உங்களுக்கு யூசி வந்து கிரெடிட் ஆயிரும், ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் கேட்டகரி. ஸோ சூஸ் கேட்டகரிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிவரி ஆட்டோமேட்டிக் டெலிவரி இருக்கு இல்லையா. ஸோ அது கீழே வந்து சூஸ் கார்டு டைப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்ன கோடு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி 60 UC வந்து செக் பண்ணுறதுக்காக பை பண்ணேன். ஸோ ஈஸியாக பை பண்ணுற மாதிரி தான் இருந்தது, ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லை. ஸோ இதில் என்ன டைப் ஆஃப் யூசி வேணுமோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபர்ம் கொடுங்க. ஸோ கன்ஃபர்ம் கொடுத்துட்டு ஸோ கீழே வந்து ரோல் பண்ணிங்கன்னா, இங்கே வந்து கீழே லாஸ்ட்டாக வந்து பை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த பை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு வந்து என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணும். ஸோ என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்கள். மேலே வந்து யூசி குளோபல் ப்ரிப்பேர் கோடுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதை தான் சூஸ் பண்ணியிருக்கோம், ஓகே. ஸோ செக் அவுட் கொடுக்குறோம் நம்ம. ஸோ செக் அவுட் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து எவ்வளோ சார்ஜு, ஸோ என்ன ஜிஎஸ்டி எடுக்கிறாங்க, ஸோ எல்லாமே வந்திருக்கேன். ஸோ 364, ஓகே. ஸோ இங்கே பே நவ் கொடுக்குறோம் திரும்ப. ஸோ பே நவ் கொடுத்த உடனே நம்மளுக்கு லோடாகி பேமெண்ட் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணும். ஸோ பேமெண்ட் போர்ட்டல் நம்ம வந்து அசஸ்வல் பார்த்த மாதிரி தான், உங்களுக்கு வேறு ஒன்றும் பெரிய ஒன்றும் டிஃப்ரெண்ட் இருக்காது. ஸோ இதில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போர்ட்டல் மூலிமா நீங்கள் பை பண்ணிங்கன்னா 2 hours ஆகும் எப்படினாலும் உங்களுக்கு வர்றதுக்கு. ஸோ இதே இது நீங்கள் ஆப் மூலிமா பண்ணிங்கன்னா ரீடீம் பண்ணிக்கலாம், கோட் வந்து ரீடீம் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் பண்ணுறோம்ல, அந்த போர்ட்டலுக்கு இதாகிடுச்சு. ஸோ அஸ் யூஷுவல் நம்ம சிஜிஎம் கிரெடிட் இருந்தால் கிரெடிட்டை வச்சு பே பண்ணலாம். ஸோ பாருங்கள் சிஜிஎம் கிரெடிட் வந்து 0 தான். ஸோ இதில் வந்து பேமெண்ட் மெத்தட் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம முன்னாடி ஃபாலோ பண்ணால் அதே மெத்தட் தான். ஸோ பேடிஎம் கொடுக்குறேன். ஸோ பேடிஎம் கொடுக்கும்போது எனக்கு ப்ராசஸிங் ஃபீ மட்டும் 13 rupees கேட்குது. ஸோ நோ ப்ராப்ளம் அப்படின்னு கொடுத்து பே கொடுக்குறேன். ஸோ பே கொடுக்கும்போது ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு வந்து எந்த ஸ்க்ரீனில் வந்து நின்றுருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்மளோட பேடிஎம் ஸ்க்ரீனுக்கு வந்து நின்றுச்சு. ஸோ இதில் வந்து பேன் கார்டு எல்லா டீட்டெயிலும் நீங்கள் கொடுத்து டைரெக்டாக உங்களோட பேடிஎம் அக்கௌண்ட் மூலிமாவே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இதுதான் வந்து யூசி பை பண்ணுறதுக்கான ஒரு ஈஸியான மெத்தடு. இது மற்ற மெத்தட்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஸோ ஆப் மூலிமா நம்ம பை பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து அந்த பேமெண்ட் மெத்தடில் எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ப்ரொஃபைல் இருக்குது கீழே வந்து ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ மை ஆர்டர், ஸோ மை ஆர்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பை பண்ணியிருப்போம். ஸோ எங்கே பை பண்ணியிருக்கோம், அந்த இருப்பாங்க. ஸோ இது பை பண்ணது வந்து வெப்சைட் மூலிமா நம்ம பை பண்ணது. ஸோ 235 rupees வந்து பை பண்ணியிருக்கோம். ஸோ இது வேண்டாம் நம்மளுக்கு. இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, இந்த இருக்குது பாருங்கள், 728 rupees நான் பை பண்ணது இருக்குது பார்த்தீங்களா. இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஓகே, நீங்கள் பை பண்ணோன்னே இது நீங்கள் ஆப் மூலிமா பை பண்ணுறவங்களுக்கு தான் ஒரு ஆப்ஷனு. ஸோ மை ஆர்டரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஆப் மூலிமா பை பண்ணியிருந்தீங்கன்னா ரீசனில் வந்து பே நவுன் காட்டுது பாருங்க, இந்த இடத்துல வந்து பேடுன்னு வந்துருக்கும், ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இதை எடுத்துக்கிறேன் பாருங்கள், 728 rupees. ஸோ இது கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே இங்கே ஆர்டர் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா கீழே 3வதா. ஸோ பேமெண்ட் நம்பரு, ஸோ கிரெடிட்டர் ஆன் பேமெண்ட் டைமு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு கீழே வந்து ஆர்டர் நம்பர்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆர்டர் நம்பரை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோடனே ஆர்டர் டீட்டெயில்ஸ் இருக்கும். இந்த இடத்துல
லெஃப்ட் சைடில் ஆர்டர் டீட்டெயில்ஸ் இருக்கும், ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் கமெண்ட் இருக்கும். இப்போ ஆர்டர் கமெண்ட் வேண்டாம் நம்மளுக்கு, ஆர்டர் டீட்டெயில் மட்டும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கோ டு மை கார்டு கீழே வந்து டவுனில் வந்து கோ டு மை கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோ டு மை கார்டு கொடுங்க. ஸோ கோ டு மை கார்டு கொடுத்துட்டு இதுக்கு முன்னாடி 660 யூசி, ஆமாம், 660 யூசி வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரெட் டைப் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து எனபிள் பண்ணுங்கள். ஸோ எனபிள் பண்ணோன்னு கீழே வந்து உங்களுக்கு அந்த கார்டோட ரீடிம் நம்பர் கேட்கும். ஸோ ரீடிம் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பரை வந்து நம்ம வந்து காப்பி பண்ணணும். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணலாம், செலக்ட் பண்ணியாச்சு, காப்பி, ஓகேவா. ஸோ இதை வந்து ரீடிம் நம்பரை வந்து காப்பி பண்ணிவிட்டு ஸோ டைரெக்டாக வந்து நம்ம என்ன போர்ட்டல் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் ஓகே மீடாஸ் பைக்கு போகிறோம், ஓகேவா. ஸோ மீடாஸ் பையில் இருக்கிற லாஸ்ட் ஆப்ஷன் இது, ஓகேவா. ஸோ இதில் வந்து மீடாஸ் பையில் டாப்பில் பாருங்களேன், ஷாப் அப்புறம் ரீடிம்னு இருக்குது பாருங்கள், டாப்பில் ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து ரீடிமை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரீடிமை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து ரீடிம் கிஃப்ட் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, கிஃப்ட் கார்டு நம்பரு அந்த நம்பரை கொடுத்துருங்க, ஓகேவா. ஸோ நம்ம காப்பி பண்ணது எங்கேருந்து காப்பி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கீழே இருக்கிற அந்த கோடை மட்டும் தான் காப்பி பண்ணியிருக்கோம், ஓகேவா. மேலே இருக்க கோடு தேவையில்லை. ஸோ கீழே இருக்க கூட காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறோம், ஓகே கொடுக்குறோம். ரீடிம் திஸ் ஐட்டம்னு கேட்கும், எஸ் அப்படின்னு ஓகேன்னு கொடுக்குறோம். ஸோ ஓகேன்னு கொடுத்தோன்னே திஸ் கோட் இஸ் ஆல்ரெடி ஆல்ரெடி பீன் ரீடீம்டுன்னு வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி நான் நேற்று ரீடீம் பண்ணிட்டேன், ஸோ அதனால் இது வந்து ரீடீம் ஆகாது. ஸோ இன்கேஸ் நீங்கள் ரீடீம் பண்ணலைன்னா நீங்கள் இங்கே கிளிக் பண்ணோடனே ரீடீம் ஆயிரும். ஸோ ரீடீம் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே உங்களோட அக்கௌண்ட்டுக்கு யூசி கிரெடிட் ஆயிரும். ஸோ ஓகே கைஸ், இதுதான் ஆப் மூலியமாக பை பண்ணுற மெத்தட். ஸோ நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை கைஸ், பை.